தமிழ்நாடு பெயர் மாற்றமும் அண்ணாதுரையின் சாதுரியமும். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ததால் உங்களுக்கு என்ன கிடைத்துவிட போகிறது என்று எம்பியாக இருந்த அண்ணாதுரையை நோக்கி காங்கிரஸ் உறுப்பினர் எம் லிங்கம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அண்ணாதுரை, லோக்சபா என்று மாற்றினீர்கள், ராஜ்யசபா என்று மாற்றினீர்கள், பிரசிடென்ட் என்று இருப்பதை ராஷ்டிரபதி என்று மாற்றம் செய்தீர்கள், இதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்று பதிலடி கொடுத்தார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை, அவை அமைதியானது. மறைந்த முதல்வர் அண்ணாதுரையின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று அவரது தொண்டர்கள் மட்டுமின்றி கட்சி சார்பு இல்லாதவர்களும் கூறியதுண்டு. அப்படி அவர் பகிர்ந்த சில பொன்மொழிகளையும் அவரது சிறப்புகளையும் பார்க்கலாம். நாடு என்பது பூகோள படம் அல்ல, அங்கு வாழும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு. நாடு வாழ நம்முடைய உழைப்பும் தேவை என்ற உணர்வு எல்லோருக்கும் எழ வேண்டும் என்று மறைந்த முதல்வர் அண்ணாதுரை முழங்கினார். சட்டசபையில் ஒரு முறை எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருக காட்சி சாலைக்கு நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டியை சரியாக கவனிக்கவில்லை, ஆனால் எம்ஜிஆர் கொடுத்த புலிக்குட்டியை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றார். அப்போது எழுந்த அண்ணாதுரை, சம்பந்திகள் விஷயத்தில் நான் தலையிட விரும்பவில்லை, நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார். இவரது சுவாரஸ்யமான பேச்சுகளுக்கு அவரது சந்திரோதயம், சந்தி மோகன் போன்ற நாடகங்களை கூறலாம். இந்த நாடகங்களில் அவர் நடித்தும் இருக்கிறார். மூக்குப்பொடி போடுவது அண்ணாதுரைக்கு மிகவும் பிடித்தது. இதை எம்ஜிஆரே ஒரு முறை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவிடம் எனக்கு பிடித்தது கூட்டங்களில் மேடையில் அமர்ந்திருக்கும் போது யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று லாபகமாக மூக்குப்பொடி போடுவார் என்று தெரிவித்துள்ளார். இந்துக்கு எதிராக கடுமையாக போராடியவர் அண்ணாதுரை. இது மட்டுமில்லை, திராவிட நாடு கோரிக்கையை அழுத்தமாக வைத்தார். இதனால் இவர் மீது நேருவுக்கு கோபம் என்று கூறுவதில்லை. ஆனால் எம்பியாக முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு சென்று உரையாற்றினார் அண்ணாதுரை. இவரது கன்னி பேச்சை கேட்டு நேரு அசந்துவிட்டார் என்று கூறுவதும் உண்டு. அவரது பேச்சை நிறுத்துமாறு சபாநாயகர் கூறிய போது, நிறுத்தாதீர்கள், பேச அனுமதியுங்கள் என்று நேரு கேட்டுக்கொண்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொண்டால் மட்டும் போதாது, தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. அண்ணாவின் பொன்மொழிகள், பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு செய்த பிறகு மனிதனிடம் வாதிடுவது என்பது செத்துப்போன மனிதனுக்கு மருந்து ஓட்டுவதற்கு நிகராகும். எதிரிகள் தாக்கி தாக்கி தனக்குள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள். போட்டியும் பொறாமையும் பொய் சிறப்பும் நிறைந்த இந்த உலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. உழைத்து வாழ்வானே வணங்கத்தக்கவன், வாழ்த்துக்குரியவன் அந்த உழைப்பாளிக்கு ஊறு ஏற்படுத்துவது சமுதாயத்தின் நல வாழ்வையே குறையோடு செய்வதாகும். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமனம் இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.